வணக்கம். கிச்சன் டிப்ஸ், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு மாவு நம்ம தேய்க்கும் போது அந்த பலகைக்கு கீழே ஒரு துணியையோ இல்லை வந்துட்டு நாலாம் அடித்த பேப்பரையோ நம்ம போட்டு அதுக்கு மேலே அந்த பலகையை வச்சு நம்ம மாவு வந்துட்டு தேய்ச்சோம்னா அந்த பலகை வந்து ஆடாது, ரொம்ப வந்துட்டு நழுவி நழுவி போகாமல் நீங்கள் வந்துட்டு மாவு வேகமாக தேய்க்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, இந்த கொத்தமல்லி இலைகள் இது எல்லாத்தையும் வாடாமல் நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே அலுமினிய பேப்பரில் சுற்றி வச்சோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த கீரைத்தண்டுகளோ இல்லை வாழைத்தண்டோ வந்துட்டு வாடாமல் நம்ம எப்போ எடுத்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பழம், ஃப்ரூட் சாலடு, ஜூஸு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணுறத விட ஜீனியோ சர்க்கரையோ யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக தேன் சேர்த்து நீங்கள் வந்துட்டு அந்த சாலடையோ இல்லை ஒரு பழச்சாறையோ நீங்கள் தயாரிச்சிங்கன்னா சுவை அதிகமாகிறதோட உங்களுக்கு ஆரோக்கியமும் கூடும். வீட்டில் கேக் செய்கிறீங்கன்னா அந்த அவனோட தட்டில் சரியான அளவு எண்ணெய் தேய்ச்சிருக்கீங்களா, எண்ணெய் அல்லது நெய் எதையாச்சும் ஒன்று தேய்ச்சாதான் உங்களோட கேக்கு வந்துட்டு ஒட்டாமல் ஈஸியாக நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போதுமே கேக் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த அவனோட தட்டில் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், சில பேருக்கு வந்துட்டு சரிபாதியாக உடைக்கிறதுக்கு தெரியாது இன்னமும். அந்த மாதிரி சரிபாதியாக உடைக்கிறதுக்கு தேங்காயை முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களோட தேங்காய் சரிபாதியாக உடையும். இப்போ தீபாவளி டைமில் இனிப்புகள் வந்துட்டு நம்ம தயார் பண்ணுவோம். அந்த மாதிரி இனிப்புகள் தயார் பண்ணும்போது அதில் சர்க்கரை சேர்க்கறத விட வெல்லம் அப்படி இல்லைன்னா தேன் சேர்த்து நீங்கள் அந்த இனிப்பை செஞ்சீங்கன்னா சுவை கூடுதலாக இருக்கும். வெங்காயம் வதக்கும்போது மார்னிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கே நம்மளுக்கு பொறுமை இருக்காது, ஏன்னா இவ்வளோ நேரம் வேகுது. என்ன தான் நம்ம ஆனில் வச்சாலும் அந்த வெங்காயம் கருகுமே தவிர நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்பாஞ்சாக வேகாது, வதங்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வெங்காயத்தை வந்துட்டு எண்ணெயில் போட்ட உடனே ஒரு அரை சிட்டிக்க உப்பை எடுத்து அதில் போட்டு வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரத்தில் வதங்கிடும். ஊறுகாய் தயாரிக்கும் போது எப்பொழுதுமே நம்ம கையை யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அது வந்து வருஷத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்ற ஒரு ஐட்டம். அதனால் கையை வந்துட்டு போடாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, மர கட்டையினால ஆன இப்போ பெரிய பெரிய கரண்டிகள்லாம் விற்கிது, அந்த மாதிரி கரண்டிகளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்ல சுவையோடு இருக்கும். கோதுமை மாவு அரைக்கிறதுக்கு கொடுக்கும்போது அதோட ஒரு கால் கிலோ சோயாபீன்ஸையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சப்பாத்தி சுவையாக இருக்கிறத விட ஊட்டச்சத்து மிகுந்ததான ஒரு உணவாகவும் மாறிடும். வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், அதனால் அதை முழுசாக தோலோட நல்ல குளிர்ந்த நீரில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் உரிச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் உரிக்கிறதுக்கு வரும். அது இல்லாமல் கண்களில் இருந்து கண்ணீரும் வராது. பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து 1 மாத காலத்திற்கு மேலாக நீங்கள் வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு காகித கவரில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அந்த கவரில் இந்த பச்சை மிளகாய் அத்தனையும் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த பச்சை மிளகாய் 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு தேக்கரண்டி உப்பை கலக்குங்க, அதில் ஒரு 3 முட்டையை போட்டு பார்த்திங்கன்னா அந்த முட்டை மூழ்கிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க பார்த்திங்கன்னா அது வந்துட்டு புதிய முட்டை, அந்த முட்டை மிதக்குது அப்படின்னா அது வந்துட்டு பழைய முட்டை. அதனால் பழைய முட்டைகளை வாங்கி ஒரு ஆரோக்கியமில்லாத உணவை தயவுசெய்து தயாரித்து சாப்பிடாதீங்க. அதனால் முட்டைகள் எப்பொழுதுமே ஸ்டாக் இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு சட்னி தயாரிக்க இரண்டையும் நல்லா 2:3 என்ற விகிதத்தில் சேர்த்துக்கணும்.
இஞ்சியை வந்து எப்பொழுதும் பூண்டை விட கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். பழங்கள் காஞ்சு போயிடும் வெளியில் வச்சோம்னா, அந்த மாதிரி காய்ந்த பழங்களை பராமரிக்க அதை வச்சுருக்கக்கூடிய பாத்திரத்தில் ஒரு 2-3 கிராம்புகளை போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு பழங்கள் வந்து ருசி கெடாமல் அதே ருசியோட முதல் நாள் வாங்குகிற ருசியோடையே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.